ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பெரிய ரேம்ப்பு! என்னடா இந்த டாப் கியரில் போகுது! ஓ மை காட், இங்கே ஒரு ஜம்பிங் இருக்கா! இப்போ போட போட ஃப்ரங்க்லின் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துறாத! எங்கடா லேண்டிங், எங்கடா எங்கடா! டேய் தொடங்க நீங்க பசங்களா, அக்கா ஸ்டண்ட்டை முடிச்சுட்டு வரேன் பாருங்கடா. என்னது அக்காவா, இந்த கிளவிக்கியா வயசு அடிக்கிறதுக்கு மறந்து போயிடுது. சரி பாப்போமே எப்படி தான் முடிக்கிற சொல்லிட்டு. பாடுறா கிளவி ஃபர்ஸ்ட் ரேம்ப் அழகா தாண்டிடா போல இருக்கு, அதான் பார்த்தேன். நம்ம ஜிடி ஃபைவ்ல ஒரு மெகா ஸ்டண்ட் தான் ட்ரை பண்ண போறோம். வீடியோ கட்சி இருக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்டண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம சின்சானு சொட்ட கிழவி கிராணி அப்புறம் பானை வைத்த மோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. இந்த இடத்துல நிற்கிறனா ஒரு கார் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மெகா ரேம்பை பார்த்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணோம். அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா பல விண்மீல்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்துல பல பைக்ஸ் நிற்கும். இங்கே நிற்கிறனா ஒரு பைக் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பல ரேம்பை தாண்டி கரெக்டாக போய் இந்த இடத்துல லேண்டிங்கை போடணும். அப்புறமா இங்கே இருக்கிற காரை எடுத்துக்கின்னு இங்கே இருக்கிற எந்த விண்மீல்லையும் மாட்டாமல் சும்மா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இங்கே இருக்கிற மெகா ரேம்ப் மேலே ஏறணும். இங்கே நம்மளை தள்ளி ஒருத்தனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விண்வீல்ஸ் இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு லேண்டிங்கை போட்டு அப்புறம் இங்கேருந்து இந்த ஒரு பைப்புக்குள்ளே ஜம்பை போட்டு இங்கே இருக்கிற மெகா ரேம்பில் கரெக்டாக லேண்டிங்கை போட்டு யார் அங்கே போகிறாங்களோ அவங்க தான் போய் ரேம்போட வின்னரே. சொல்ல போதே இருக்க ஆக்க தெரியுது இல்லை. இதை ட்ரை பண்ணுறதுக்கோசம் தான் பதினெட்டு பேர் வந்திருக்காங்க. ஆனால் எதுக்கு சொட்ட கேள்வியில் வந்தால் சொல்லப்போ சத்தியமாக தெரில. சரி யாருப்பா முதல்ல போகிறது? எப்போ பணம் வாயா மோத்து, நீ தாண்டா போகணும். இன்னும் இன்னும் நான் போனோமா, வயிறு காலியாக இருக்க போது எனக்கு மூளை வேலை செய்யாது ஃப்ரங்க்லின். நாடா இப்படி சொல்கிறா சின்சான், நீ ஐயே நாளா போக மாட்டேன் ஃப்ராங்க்லின், வேணா அந்த சொட்ட கேள்விய போக சொல்லு. கிராணி நீயே போறியா? அட தொட நடங்க பசங்களோ. ஃப்ராங்க்லின் நான் கூட உன ஒரு பெரிய தைரியசாலி நினைச்சேன், இப்படி தொட நடங்கியா இருக்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், நானே இந்த ஸ்டண்ட ட்ரை பண்ணி நானே ஜெயிச்சு காட்டுறேன். கிராணி பாராசூட் என்ன வேணுமா? அதெல்லாம் வச்சுக்கி, நான் என்ன பண்றது அதெல்லாம் நீயே வச்சுக்கி. இப்ப நான் போயிட்டு ஸ்டண்ட முடிச்சுட்டு வரேன். என்ன மாதிரி அழகா இருக்கிற இந்த வெள்ளை கலர் காரே நான் எடுத்துட்டு போறேன். வருது வருது விலங்கு விலங்கு கிராணி வெளியே வருது. இப்ப பாருங்கடா இந்த கிராணியோட ஸ்டண்டிங் திறமைய. இந்த காரை நல்லா ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு டாப் ஸ்பீட்ல போயிட்டு அழகா போனோம்னா ஈஸி இந்த ஸ்டண்ட்டை முடிச்சிடலாம். டே தொடங்க நீங்க பசங்களா, அக்கா ஸ்டண்ட்டை முடிச்சுட்டு வரேன் பாருங்கடா. என்னது அக்காவா, இந்த கிளவிக்கியா வயசு அடிக்கிறதுக்கு மறந்து போயிடுது. சரி பாப்போமே எப்படி தான் முடிக்கிற சொல்லிட்டு. பாடுறா கிளவி ஃபர்ஸ்ட் ரேம்ப் அழகா தாண்டிடா போல இருக்கு, அதான் பார்த்தேன். என்ன கிளவி பொழைச்சிருப்பாள் இல்லையா தெரியலையே. ஏ மோட்டு அடுத்து நீயே போறியா? ஃப்ராங்க்லின் அது வந்து புரியுது, வயிறு காலியாக இருக்கும் போது மூணால செய்யுது அதானே. சரி சின்சான் நீ எப்போ அந்த மோட்டு வாய மூக்காளரா? இன்னும் இன்னும் போகணுமா? ஆமா சின்சான், என்னையும் கோத்து விட்டுறது ஒரு வேலையா போச்சுல ஃப்ராங்க்லின். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன். சரி நம்மள என்ன பண்ணலாம், நம்ம கிராணி போன மாதிரி இந்த வெள்ளை கலர் கார்லயே போலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த சொட்டை கிழவிக்கு சரி ஓட்ட தெரிலன்னு நினைக்கிறேன். நம்ம இதுலயே ட்ரை பண்ணுவோம். அண்ணா ராசமா போன ஃப்ராங்க்லின், ஏன் ஐட்டிக்கு போய் இந்த கார்ல ஓட ஓட்ட விட்டீங்கன்னா நல்லா இருப்பியா? சரி நம்ம அழகா நிறுத்திடலாம். என்னடா இது இங்கேருந்து ஒண்ணுமே தெரில, அறகுறையா தான் தெரியுது. சரி குத்து மதிப்பா தான் போய் பாப்போமே. இந்த சின்சான் இருக்க போது என்ன கவலை, இப்போ இந்த ரேம்ப் அழகா தாண்டல, என் பேர் வந்து சின்சான் இல்ல. என்னடா ஏதோ இருக்கு, என்னடா ஐயோ தாண்டுவனா தெரியுங்க. இது சின்சானாலே தாண்ட முடியல. ஏ பணாயா மோட்டு, இப்ப நீ எதுவும் சொல்ல முடியாது, இப்ப நீ தான் போனோம். சின்சானும் காலி, நம்ம கிராணியும் காலி. இன்னும் நான் போனோமா? உனக்கு இதே வேலையா போச்சுல ஃப்ராங்க்லின். சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நானே போறேன். சரி இப்ப நம்ம எந்த கார் எடுக்கிறதுன்னு தெரியலையே. நம்மள மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கிற இந்த ஒரு அழகான கார் எடுக்க வேண்டியதுதான். இந்த சிவப்பு கலர் கார் எடுத்தா மண்ட பசங்க முடிச்சிருக்க மாட்டானுங்களா? மூளை இல்லாது உனங்க. ஜெயிச்சனா எனக்கு ஒரு பேட் சமோசா வாங்கி தரணும். அவ்வளவுதானே மோட்டு, சிறப்பா செஞ்சிடலாம். எங்க முடிச்சுட்டு வா. ஏ மோட்டு என்னடா உன் மண்டை மட்டும் வெளியே தெரியுது. டி ஃப்ராங்க்லின் கொலாய் கோதரா, இந்த கார் மண்டையை தட்டுது. இருந்தாலும் சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னடா இது விண்மீன் நிறைய சுத்தம் மாதிரி இருக்கு. ஊவாலியடா ஃப்ராங்க்லின் ஆலேக்கா.
மோட்டுவா கொக்கா ஐயே என்னடாது எம்மாடி சம்மாடி உயிரோட இருக்கணும் நல்ல வேலை கார் இங்க சுருவிக்குச்சு அதனால தப்பிச்சோ ஃப்ராங்க்ளின் பாத்தியாடா அந்த மோட்டோட திறமைய வெற்றிகரமா ஜம்பிங்க போட்ட அந்த கிரானியாலையும் முடியல சின்சானாலையும் முடியல அடுத்துனடா அங்க இத்தனை பைக் இருக்கு ஓ இங்க இருக்கிற பைக்ல இருந்து என்ன ஒரு பைக்கை நம்ம எடுத்துட்டு போனோமா சரி திருப்பியே சிவப்பு கலர் எடுக்கலாம் அட எவன் பார்த்தாலடா இது எவனோ சூனியம் வச்சுட்டான் போல இருக்கு இங்க என்னடா ஒரே விண்மீலா சுத்தது இவ்வளோ பெரிய ரேம்ப் இருக்கு சரி நமக்கு நமக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா ட்ரை பண்ணுவோம் வீடியோ பார்க்குற பசங்களா நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கனு பெல் ஐக்கன் இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தொட்டி விட்டுருங்க என்னடா இது மேலே ஏறிக்கினே இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சொட்டம் பண்ணதை வேற கிளார் அடிக்குது என்னடா இது இவ்வளோ பெரிய ராம்போ ஓ மாடி காப்பாத்துங்க டே ஃப்ராங்க்லி நாசமா போனே நீ இதே மாதிரி தான் உழுவே நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்டா முடியலையனால என்ன இது நம்ம மோட்டுவை போய் சேர்ந்துட்டா இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம மட்டும்தான் சரி நம்மளே இந்த ஸ்டண்ட்டை முடிக்க பார்ப்போம் மோட்டு போன மாதிரி இந்த செவ்வ கலர் கார்லேயே நம்மளும் போகலாம் நல்லா ரிவர்ஸில் போயிட்டு அந்த விண்மில் சுத்திர ஸ்பீடை மட்டும் கேல்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து அழகாக முடிச்சிடலாம் ஓகே லைட்டாக வந்து ரிவர்ஸ் எடுத்துப்போம் இந்த மண்டப்பைனாவது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் போட்டானா போட்டதாலே முடிச்சிருப்பானுங்க நமக்கும் மேக்ஸ் அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் குத்துமதிப்பாக சொல்லுவோம் அது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம போனோம் நீங்கள் ஒன்றுமே வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்க கமான் 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 இதோட தாங்க ஒரே அசிங்கமாக போய்டும் நமக்கு எஸ் எஸ் உனக்கு கொஞ்சம் 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 ஃப்ராங்க்லினா கொக்கா எப்படி சூப்பராக லேண்டிங்கை போட்டோமா சொக்கா இறங்கணுமா இப்போ படுத்திங்க இறங்கணும் பைக் எடுத்துகிட்டு போனோமா என்ன பைக் எடுத்துகிட்டு போகலாம் சரி நம்ம மோட்டு கொண்டு போன மாதிரி சிவப்பு கலர் பைக்கே கொண்டு போகலாம் தான் எனக்கும் தோணுது ஏன்னா மண்டபம் அவ்வளோ தூரம் போனானே மோட்டு போன மாதிரி சிவப்பு கலர் காரில் வந்துட்டு கொடுத்துருவான்ட்டோ ஸோ பைக் எடுத்துக்கலாம் இதே ஃப்ராங்க்லின் சிவப்பு கலர் பைக் எடுறா சரி ஏதோ ஒரு கருமம் எடுத்துட்டியா போய் தொலைவோம் சிவப்பு கலர் தான் எடுக்கலாம்னு பார்த்தா ஆனால் இந்த ஃப்ராங்க்லின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு இதிலே போவோம் என்ன பண்றது போடுறா பிஜிஎம் உன்னை தடுக்கவும் என்ன தடுக்கவும் எவ்வளவும் போறக்கவில்லை தாண்டிடுவோம் வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது மாடி இங்க வர ஒரு விண்வெளி இருக்கா சத்தியமா அதை கவனிக்கல கமான் 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 ஃப்ராங்க்லின் எஸ் எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராம்பை தாண்டிட்டோம் நம்ம மோட்டு இது வரைக்கும் வரத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இதுக்கு மேல அந்த மோட்டு எங்க போனா தெரியல நம்ம என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி நல்லா ரிவர்ஸ் எடுத்துட்டு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு போய் ரேம்ப் பார்த்தாங்க ஏன்னா அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா உயரத்தில் வச்சிருக்கானுங்க இதுக்கு மேலே தான் மோட்டு கீழே விழுந்தான் ஆனால் எப்படி விழுந்தா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் தெரியல ரேம்ப் நமக்கு வந்து மறைச்சிக்கிச்சு ஓகே இந்த அளவுக்கு ரிவர்ஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா நமக்கு போதும் இப்போ ஃபுல் டாப் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரேம்ப்பை நம்ம தாண்டணும் குதிச்சிடறா குதிச்சிடறா கைப்புள்ள முடியும் 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 நம்மளை தாண்டினா ஒரே அசிங்கமாக போயிடும் குதிச்சிடறா ஃப்ராங்க்லின் எப்படியாது எஸ் எப்படி பார்த்து கரெக்டாக லேண்டிங் போட்டு ஓ நம்ம மோட்டு இங்கே தாங்க விழுந்துருக்கோம் நல்லா பாருங்களேன் பைப்பில் செம்ம ஃபாஸ்ட்டாக போய் கீழே வந்துட்டா பாவோம் சரி நம்ம வந்து கொஞ்சோண்டு பைக் வந்து மேலே ஏற்றிட்டு ஃபுல் ஸ்பீடில் வந்து இந்த ரேம்ப்லேருந்து அந்த ஒரு ரேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணோம் அட்டா பாவீங்களா பில்லா வச்சிங்கன்னா நான் அழுத்துருவேன்டா டே இங்கே பாருங்களேன் என்னமா பண்ணி வச்சிருக்கானுங்க சொல்லிட்டு இங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் வந்தோம்னா கீழே தாங்க போய் நம்ம சுருவணும் என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள் சரி அலைக்கா நம்ம இந்த இடத்துல ஒரு லேண்டிங்கை போட்டு இங்கேருந்து டாப் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வண்டியை கீழே இறக்கி அந்த ரேம்பை அப்படியே குறங்க மாதிரி தாவிட வேண்டியதா முடியும் 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 எஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்டிங்கை போட்டோம் அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடா நாசமாக போனோனுங்களா ஷோபோ சத்தியமே எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க அடுத்து இங்கே இருக்க காரை வேறு நம்ம எடுத்துகிட்டு போனோமா கலக்கலாம் நிற்கிது திருப்பி செவ்வகளை கரை எடுத்துடலாமா இங்கே என்னங்கடா இங்கெல்லாம் விண்மீல் சுற்றி கிடக்குது நம்ம கீழே தள்ளுறதுக்குனே சரி திருப்பி நம்ம செவ்வகளை கரை எடுத்துடல வேறு வழியில் ஏன்னா தான் நமக்கு லக்காக இருக்குது டே 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 ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லின் ரெட் கலரா கருப்பு கலர்லாம் மண்டப்பை எனக்கு கண்ணு கூட தெரில போடுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம எனக்கு பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நண்பர்களே ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைபு ஓகே ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த காரை கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுக்கு மேலே போகலன்னா நமக்கு தான் ஒரே அசிங்கமாக போயிடும் இது நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை நம்ம பண்ண மாட்டோமா நாங்கள் ஒரு விண்மையெல்லாம் சொல்லுது சரி போயிடுவோமே வருது வருது விலங்கு விலங்கு வெங்காய் வெளியே வருது எஸ் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நெருக்கிட்டோம் என்னடா இவ்வளோ ஸ்பீட் பூஸ்ட் வச்சிருக்கீங்க அப்போ இது பெருசாக ஆப்பு வச்சிருக்கீங்களோ எனக்கு பின்னாடி வச்சாலும் வச்சிருப்பானுங்க இந்த வீணா போன முண்டானுங்க ஆமாம் மேலே கீழே வந்தானுங்களா பொழைச்சானுங்களா இல்லையா தெரியலையே ஓய்யோ முதல்ல நான் பொழைப்பானா தெரியலையே ஐயா ஐயா கரெக்டாக லேண்டிங் போட்டுறா ஃப்ராங்க்லின் கரெக்டாக லேண்டிங்கை போட்டு எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு எப்படியோ கவுந்து கீந்து போய் லேண்டிங்கை போட்டோம் எவ்வளோ தூரம் வச்சிருக்கானுங்க பாருங்களேன் நம்ம சொட்ட கிழவி கீழே வந்து மண்டையை பொழுந்துக்குச்சு நம்ம சின்சேருக்கு என்னாச்சு தெரியல மோட்டு பானை வாயாருக்கு என்னாச்சு தெரில ஆனால் உஷாராக நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா பேராசூட் வச்சுருக்கோம் அவங்க யாருக்கும் தெரில அடுத்து இங்கே இருக்க டப்பாக்குள்ளே வரை கிரி அந்த மெகா ரேம்புக்குள்ளே வர போனோமா இதுக்காச்சும் மறக்காமல் லைக் போட்டிருக்கோம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம்
இந்த ராம்ப் எப்படியே தாண்டினோம். கமான் 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 ஜஸ்ட் எஸ் உருளியா தாண்டிட்டோம். டேய் என்னடா கீழே சேட்டலைட்லாம் சுத்துது. ஐயோ இதெல்லாம் நம்ம கீழே தள்ளி வரதுக்கு வச்சிருக்கானுங்களா? அடா போவீங்களா? டே 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 ஏன்டா இப்படி காரை கோத்து விடுறீங்க? ஓ நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனோமாங்க, அதை காரை கவுத்து விட்டானுங்க. இப்படிலாம் பண்ணா அழுத்துரு வேண்டா, இது நியாயமா? மனம் தாங்குமா? எப்படி எப்படியோ பூந்திக்கு இருந்து வந்துட்டோம். என்னடா அங்க உண்மையே காணோம், அந்த ஒரு மெகா ராம்ப் கிட்ட வந்துட்டோம் போல இருக்கு. இங்க வர விண்மீல் இருக்கே, எப்பா கார் வர அடிச்சிருச்சு. இப்ப இந்த ராம்ப்ல வேற பாத்து இறங்கணுமா? இங்க வேற பக்கு 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 பக்குன்னு இருக்கே. சரி இறங்கிடுவோமே, அழைக்க லேண்டிங்க போட்டாதான் வேலைக்காகும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா வேறு வழியில் இந்த ரேம்போட சேர்ந்து இறங்கினா தான் அங்கே எண்டிங் பாயிண்ட்டு நம்மளால் போக முடியும். இருங்க கொஞ்சம் முன்னாடி போவோம், லைட்டாக லைட்டாக லைட்டாக. ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பெரிய ரேம்ப்பு! என்னடா இந்த டாப் கியரில் போகுது! ஓ மை காட், இங்கே வேறு ஜம்பிங் இருக்கா? இப்போ போட போட ஃப்ரங்க்லின் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடாத. எங்கடா லேண்டிங், எங்கடா எங்கடா? ஓ மை காட், கமான் கமான் கமான், இறங்கிடு இறங்கிடு இறங்கிடு, குதிச்சிடுறா கைப்புள்ள. எப்பாடி நல்லா வேலை, நம்ம தப்பிச்சுட்டா காது கீழே இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கூட வந்து யாரால முடிக்க முடியல, நம்ம கூட பார்த்தீங்க முடிச்சிருக்கோம். இந்த இடம் எங்கே பிடிச்சி நினைக்கிறேன், இந்த இடம் பிடிச்சி இந்த மறக்காமச்சின்னு லைக் பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கனால் தட்டி விட்டுருங்க. அம்மா எப்படி இங்கேருந்து நம்ம கீழே போகிறது தான் தெரில, பேசாமல் கீழே வந்து ஜம்ப் பண்ணிடலாமா? அழைக்க ஒரு ஜம்பிங்கை போட்டுடலாம். என்னடா இது பேராஷூட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ பேராஷூட் ஓப்பன் ஆகலை. டேக் கேர், வரட்டா.